हेलो फ्रेंड्स वेलकम टू तमिल ताली मोस इनके नम्बर चैनल चिल्ली चिकन टेस्टल सोया चिल्ली एप्ली अभी पाकपो इत रोम क्रिस्पी समय चिल्ली चिकन मारिये रोम टेस्टा साफ्टा वांग एप्ली पाकल और पाकेट अल्वक सोया बाल्स वांग नाम तन्नील कलुवी एडुत्तुक्कलाम नाम ऊरा वैक्क पोरदु कडैयादु नल्ल तन्नील इप्पडी जस्ट और वाश कोडुत्ता पोदुम கழுவியாச்சு இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிடலாம் வடிகட்டிட்டு வானல்ல தண்ணியை கொதிக்க வச்சிருக்கேன் அதல இத சேர்த்தறலாம் 5 நிமிஷம் இது கொதிச்சு வரணும் உலற நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி வெந்து வரணும்னா இது போல 5 நிமிஷம் நம்ம பாயில் பண்ணனும் இல்லனா உலற அப்படியே கட்டியா ஹார்டா இருக்கும் அதுக்காக தான் நம்ம இது போல கொதிக்க வைக்கிறது நாம எப்படியும் மசாலால உப்பு ஆட் பண்ணுவோம் இருந்தாலும் இதல கொஞ்சம் உப்பு நான் ஆட் பண்றேன் தூள் உப்பு அரை ஸ்பூன் மட்டும் சேக்கறேன் 5 நிமிஷம் கொதிச்சிடுச்சு இப்போ இத நம்ம ஜில்லு தண்ணியில போட்டுக்கலாம் சாதாரணமாக நல்ல தண்ணி தான் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இப்போ இந்த தண்ணியில இருந்து சோயா பால்ஸ் புளிஞ்சி எடுத்துக்கலாம் இது போல நீங்க கையிலே புளிஞ்சீங்கனா அதல இருக்க தண்ணி எல்லாம் போய்டும் இது போல புளிஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா புளியணும் உள்ள இருக்க தண்ணியில நல்லா வரணும் அப்பதான் எண்ணெய் இழுக்காது நல்ல கிறிஸ்பியா வரும் மசாலா போட்டு செய்யும்போது பாருங்க எல்லாமே நம்ம புளிஞ்சி எடுத்தாச்சு தண்ணி இல்லாம இப்போ இதல மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கார்ன் ஃப்ளார் 2 டேபிள்ஸ்பூன் அதாவது சோளம் மாவு அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு 1 டேபிள்ஸ்பூன் 1 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு இதல இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்றேன் இதோட கொஞ்சமா உப்பு தூள் உப்பு ஆட் பண்ணிருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதல நம்ம அதுக்கு முன்னாடி தயிர் ஆட் பண்றேன் கொஞ்சமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர் ஊத்துனா போதும் எல்லாத்தையும் ஒண்ணா mix பண்ணிக்கலாம் இப்போ இதல கொஞ்சமா கலர் பவுடர் ஆட் பண்றேன் ஆரஞ்சு கலர் பவுடர் உங்களுக்கு இந்த ஃபுட் கலர் ஆட் பண்றது பிடிக்கல அப்படினா நீங்க அத அவாய்ட் பண்ணிரலாம் எல்லாத்தையும் நல்லா இது போல கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதல மூணு பச்சை மிளகாய் போடுறேன் அதோட கொஞ்சமா கறிவேப்பிலை கழுவிட்டு போடுறேன் இதையும் சேர்த்து ஒண்ணா பிசைஞ்சிக்கலாம் இதுபோல ஒண்ணா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இத வந்து ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஊற வைக்க போறோம் மூடி போட்டுட்டு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சா போதும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு 15 நிமிஷம் ஆயாச்சு நாம கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம் இந்த பச்சை மிளகாய் கறிவேப்பிலை எல்லாம் எதுக்காக ஆட் பண்ணிருக்கேன் அப்படினா அதோட எசன்ஸ்லாம் இந்த சோயா சில்லில இறங்கி அதோட ஃப்ளேவரே வேற மாதிரி இருக்கும் அப்படியே சில்லி சிக்கன் சாப்பிற மாதிரி அந்த டேஸ்ட்ல இருக்கும் சூப்பரா இருக்கும் ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களுக்கும் பிடிக்கும் வாசமும் நல்லா இருக்கும்
பார்க்கறதுக்கும் அப்படியே சில்லி சிக்கன் மாதிரியே இருக்கும். பாருங்க, ஒன்னோட ஒன்று ஒட்டலை, எண்ணெயும் அதிகமாக இழுக்கலை, நல்ல கிறிஸ்பியாக வருது. சூப்பராக நம்மளோட சோயா சில்லி ரெடி ஆயாச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்க, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும். தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டாக இருக்கும். நீங்கள் சாம்பார் சாதத்தோட பிரியாணியோட கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம தமிழ் தாளிக்கும் ஓசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மூணு ஆப்ஷன் வரும், அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.